பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். கடந்த இரவு நல்ல மழையை கொடுத்த ஆண்டவருக்கும் அன்னைக்கும் நாம் நன்றி சொல்வதோடு, இன்றைக்கு தாயாம் திருச்சபை, திருத்தொண்டர் மற்றும் அறை சாட்சி புனித லாரன்ஸ் அவருடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இன்றைய இறைவார்த்தை பகுதியும் நம்முடைய புனித லாரன்ஸ் அவர்களும் என் அன்னை மரியாலும் கூட நமக்கு இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். ஒரு விதமான சோகத்தோடு, வேதனையோடு, விரக்தியோடு அல்ல, முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் என்ற ஒரு மேன்மையான ஒரு செய்தியைத்தான் இந்த புனிதரும் அன்னையும் என்ற இறைவார்த்தையும் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரரே, புனித லாரன்ஸ் அவருடைய வாழ்க்கை பலமுறை நாம் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். அவர் மிக மேன்மையான ஒரு மனிதராக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் அவர்கள் ஸ்பெயின் தேசத்திலே மறை போதக பணிக்காக போகிறபோது 6 இளைஞர்களை அவர் அழைத்து வருகிறார். அழைத்து வந்து அவர்களை திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்துகிறார். எனவே திருத்தொண்டர்களுடைய அந்த பணி என்ன? மிக முக்கியமான 2 காரியங்கள். ஒன்று, இந்த பலிபீடத்திலே அப்பங்களை மக்களுக்கு பழுகி கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பணி இருக்கிறது. இரண்டாவது, மிக முக்கியமாக புனித லாரன்ஸ் இடத்திலே அவர் ஒப்பு கொடுத்த ஒரு பணி என்ன என்று சொன்னால், திருச்சபையினுடைய எல்லா சொத்துக்களையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அவரிடம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திருச்சபையினுடைய அசையும் அசையா சொத்து எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பணி இருக்கிற பொழுது, அப்பொழுது கொடுங்கோலன் வலேரியன் அவன் தன்னுடைய அந்த வேத கலாபனையை கட்டவிழ்த்து விடுகிறான். திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் துன்புறுத்துகிறான். கடைசியிலே அவன் போட்ட ஒரு கட்டளை என்ன? நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் என்னிடத்திலே வந்து ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆணையை அவன் பிறப்பிக்கிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தோஸ் அவர்களும் அங்கே மறைசாட்சியாக இருந்து போகிறார்கள். தன்னுடைய குரு மறைசாட்சியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிலையிலே இவரிடம் அந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது. எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலை, நீ அந்த சொத்துக்களை எல்லாம் என்னிடம் கொண்டு வந்து ஒப்படை என்று சொன்னபோது, இந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் என்ன செய்கிறார்? ஏழை மக்கள் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். பகிர்ந்து கொடுத்து விட்டு குறிப்பிட்ட நாளிலே அந்த சொத்துக்களை ஒப்படைப்பதாக சொல்லிய அந்த வலேரியனிடத்தில் இவர் எல்லா ஏழைகளையும் கொண்டு போய் நிறுத்தி, இவர்கள்தான் திருச்சபையினுடைய சொத்துக்கள் என்று சொன்னபோதுதான் அவன் ஆத்திரத்தின் உச்சியத்ததிலே இவரை மிக அதிகமாக கொடுமைப்படுத்தி அந்த சாவை கொடுக்கிறான். இது போன்ற அந்த தட்டிலே இரும்பு தகட்டிலே படுக்க வைத்து உயிரோடு எரித்து அங்கே அவரை கொலை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்பார்ந்த சகோதர சகோதரே, புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சி இவருடைய வாழ்வில் நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையின் தலைப்பு, முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுடைய அன்புக்கு உரியவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதுபோல அந்த இரும்பு தகட்டிலே அடியிலே நெருப்பிட்டு அவரை அதிகமாக துன்புறுத்துகிற போது, வேதனை விரக்தி உச்சத்திலே, ஐயோ இப்படி நான் செய்து விட்டேனே, என்னுடைய வாழ்வை நான் இழக்கப் போகிறேனே, இது எனக்கு தேவையா என்ற வேதனையோ விரக்தியோ கிடையாது. முகமலர்ச்சியோடு, என்னுடைய ஒரு பகுதி வெந்து விட்டது, என்னை புரட்டி போடுங்கள், அடுத்த பகுதியும் வேகட்டும் என்று மிக முகமலர்ச்சியோடு வேதனையின் மத்தியிலே அந்த மனிதர் தன்னுடைய உயிரை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கூட அவருடைய பாதுகாவல் பற்றி படிக்கிற பொழுது, நகைச்சுவையாளர்களுக்கெல்லாம் பாதுகாவலர் என்று கூட அவருக்கு திருச்சபை ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. எனவே கடவுளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால் விரக்தியால் அல்ல, வேதனையால் அல்ல, முகமலர்ச்சியோடு எல்லா நிலையிலும் கடைசி உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய அந்த தருணத்திலும் கூட அவர் இன்முகத்தோடு தன்னுடைய இன்னுயிரை ஆண்டவருக்காகவும் நற்செய்திக்காகவும் அவர் அர்ப்பணித்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம்.
பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியிலும் கூட கோதுமை மணியை பற்றி நாம் படிக்கின்ற வேளையிலே அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்துவனும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், தனக்கென வாழ்கிறானா, சுயநலத்தோடு வாழ்கிறானா, அல்லது பிறரன்பு சேவையோடு வாழ்கிறாரா, யார் ஒருவர் கடவுளுக்கும் மற்ற ஏழை எளியவர்களுக்கும் தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று நற்செய்தியை நமக்கு மிக தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடுப்பது என்று சொன்னால் இன்றைய திருப்பாடல் மனமிறங்கி கடன் கொடுக்கிறவன் கூட நன்மை அடைவார். எனவே அந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையும் சரி, கடவுள் நம்மிடம் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களையும் நாம் எல்லாருக்கும் கொடுக்கிற போது வேதனையோடு விரக்தியோடு அல்ல, முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். முகமலர்ச்சியோடு கொடுக்கிற பொழுதுதான் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அன்னை தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்காகவும் இறைமகன் இயேசுவுக்காகவும் இறைவனுடைய அந்த சித்தத்திற்காக முழுமையாக கையளித்த ஒரு மாபெரும் நமக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய அன்னையாக இருக்கிறார். அதனால்தான் அவருடைய முகம் என்றைக்குமே முக வாட்டத்தோடு அல்ல, முழுக மலர்ச்சியோடு முழுமையாக மன நிறைவோடு தன்னுடைய அர்ப்பண வாழ்வை அன்னை மரியால் வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நிகராக ஒரு இணையான மீட்பாளராக இருந்து கொண்டு இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்பொழுதுமே நாம் கடவுளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நாம் மனம் இறங்குகிற போது, கடவுளுக்கும் மக்களுக்கும் கொடுக்கிற பொழுது முகமலர்ச்சியோடு கொடுத்து அவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவரால் என்றைக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய அன்பு பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே சின்னம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.